Hi friends, welcome to village tips channel இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி நாடி நரம்புகள் அத்தனையும் முறுக்கேத்தக்குடிய அற்புதமான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம் நம்மளுடைய உடலில் நரம்பு மண்டலங்கள் பலமாக இருந்தாலே போதும் நம்மளுடைய உடலில் எந்த ஒரு வியாதியும் எளிதில் வந்தடையாது நம்ம எளிதில் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் பலம் அடைந்தாலே நம்மளுடைய ஆணுறுப்பின் விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதற்கான மருத்துவத்தை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இதுக்காக நம்ம முதல்ல எடுத்திருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனைக்காளி விதை ஒரு ஐந்து எடுத்திருக்கிறோம் இந்த பூனைக்காளி விதை அப்படின்னு பார்த்திங்கனாவே நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்மளுடைய உடலில் நாடி நரம்புகள் அத்தனையுமே நல்லா முறுக்கேற்றி நல்ல பலமோடு வைக்க இந்த பூனைக்காலி விதை பெரிதும் உதவுகிறது இந்த பூனைக்காலி விதையினுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்து சளித்து எடுத்து வச்சுக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம பொடியை அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் நாட்டு பசுவியினுடைய பால் சேர்த்திக்காங்க நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாட்டு பசுவினுடைய பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒன்றுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு அதிகமான சக்தியை தரக்கூடியது நாட்டு பசுவினுடைய பால் இந்த பாலில் நம்ம அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூனைக்காளி விதையை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு அதை நல்லா கொதிக்க விடணும் இது நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறோம் இந்த பாலை நல்லா கொதித்து அதுக்கு பிறகு நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி நம்ம பூனைக்காளி விதையை அரைச்சி பொடியாக செஞ்சு நம்ம பாலை சேர்த்து சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தி என்பது பல மடங்கு அதிகரித்து நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்கும் நல்ல ஒரு சக்தியை தரும் ஏன்னா அந்த பூனைக்காலி விதை அப்படி என்பது ஆண்களுக்கு இறைவன் தந்த ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க வடிகட்டி நீங்கள் சுவைக்கேற்ப நாட்டு சர்க்கரையோ அல்லது தேன் சேர்த்திக்கலாம் இல்லை தேன் சேர்த்தாதே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் இரவு நேரங்களில் தாம்பத்தியம் செய்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுடைய ஆண்மை சக்தி என்பது அதிகரிக்கும் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே இரும்பாக மாற்றக்கூடியது ஆண்குறியின் விரைப்புத்தன்மைக்கும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் கட்டாயம் பயன்படுத்துங்க ஆண்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளை ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி